விலைவாசி உயர்வை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்திய அளவில் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற 2 நாளுக்கு முன்னாள் நடைபெற்ற உணவுத்துறை அமைச்சருடைய அந்த கூட்டத்தில் எல்லாருமே நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த அமைச்சர் அவர்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விரைவில் தலைமைச் செயலாளர் வைத்து ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கு. சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி வந்து எல்லா நிறையா ஆர்பர்கள் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. யாராச்சும் பதுக்கி வச்சிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் உற்பத்தியினுடைய அளவு குறைஞ்சிருக்குது, பொருளினுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்குது. அதனால தான் விலைவாசி ஏற்றம் இருக்குது. வருங்காலத்தில் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் போய் அதை வலியுறுத்தி பேச சொல்லியிருக்காரு, செஞ்சு பேசிட்டு வந்திருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விலைவாசி ஏற்கனவே தக்காளி பொறுத்தளவு தெரியும் உங்களுக்கு. மாண்புக்கு முதலமைச்சருடைய ஆணை கேட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் துறையினுடைய செயலாளர்களும் இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் தக்காளியை விற்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற பொருளெல்லாம் விலை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு விரைவில் ஒரு கூட்டத்தை என்னுடைய தலைமையில் தலைமைச் செயலாளர் எல்லோரும் அதனுடைய உறுப்பினர்லாம் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.